ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட், நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ ஜூன் மாதம் இந்த மூன்று ராசிகள் எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம் அப்படின்ற ஒரு வீடியோ பகுதி தான். அதாவது மூன்று ராசிகளுக்கு ஜூன் மாதம் வந்து சரியான ஒரு அமைப்பில் இல்லை, சில விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். அது எந்தெந்த ராசின்றதை பற்றி பார்ப்போம். முதல்ல விருச்சக ராசி, அதாவது விருச்சக ராசிக்கு இப்போதைக்கு வந்து இரண்டாம் இடத்துல சனி பகவான், பாத சனி. அதாவது நீங்கள் சாலையை கடக்கும் போது அவசியம் கவனத்துடன் இருக்கணும். ஃபோன் பேசிக்கிட்டு ஏதோ ஒரு இடத்துல சாலையை கடக்காதீங்க, எச்சரிக்கையாக இருங்க. எந்த ஒரு விஷயத்துலேயும் உதாசீனப்படுத்தக்கூடாது. உடலில் வந்து சோர்வு அதிகரிக்கும். நீங்கள் வேலை செஞ்சாலும் சரி, வேலை செய்யாத இருந்தாலும் சரி, சோர்வு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதே சமயத்தில் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே குரு பகவான் இருக்கிறதால, அதாவது ஒன்றாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதால உங்களுடைய செயலில் வந்து ஒரு மந்த நிலை, எதுலேயுமே வெற்றி கிடைக்காது, தொட்ட இடத்துல தான் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் நிலவும் இந்த ஜூன் மாதத்தில். எந்த வேலையும் வந்து சுறுசுறுப்புன்றதே காண முடியாது. உங்களுடைய ராசிக்கு வந்து நீங்கள் எப்போவுமே சுறுசுறுப்பாக இருப்பீங்க. அதாவது விருச்சக ராசிக்காரங்க தேல் குணம் கொண்டவங்க, சுறுசுறுப்பாக தான் அனைத்து வேலைகளும் முடிக்கணும்னு நினைப்பாங்க. பட் அவங்களுக்கே இப்போ வந்து சுறுசுறுப்புன்றது சுத்தமாக இருக்காது, அந்த அளவுக்கு ஒரு சுணக்க நிலை ஏற்படும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு முயற்சி இருக்கட்டும். அதே மாதிரி வந்து பேச்சில் கவனம் தேவை. யாரையும் வந்து எடுத்தறிஞ்சு பேசக்கூடிய காலம் இது இல்லைங்க. அனைவரும் உங்களுக்கு உதவினா தான் நீங்கள் வந்து முயற்சிக்கு வெற்றி கிடைக்கும். நீங்கள் மட்டுமே, நான் மட்டும் போதும், என்னால் முடிக்க முடியும் அப்படின்ற தன்னம்பிக்கை இருந்தால் மட்டும் பத்தாது. அதே சமயத்தில் எந்த இடத்துல விட்டு கொடுத்து போகணும் அப்படின்றத தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு காலகட்டம். அதை நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. அப்படியேப்பட்ட ஒரு காலம் தான் இந்த ஜூன் மாதம். அதனால் எல்லா விஷயத்துலையுமே எச்சரிக்கையாக இருங்க. உதாரணத்துக்கு வந்து ஒரு பணம் கொடுக்கல் வாங்கலாம் இருந்தாலும் சரிங்க, எச்சரிக்கையுடன் இருங்க. உங்களுடைய செயலில் கொஞ்சம் கவனம் இருக்கட்டும், அவ்வளோதான். யாருக்கிட்டையும் பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நாவடக்கம் அவசியம் தேவை. அந்த மாதிரி இருந்தால் விருச்சக ராசிக்கு இந்த ஜூன் மாதம் சிறப்பாகவே இருக்கும். அடுத்து வந்து இரண்டாவதாக பார்க்கக்கூடியது வந்து தனுஷ ராசி. தனுஷ ராசிக்கு வந்து இப்போதைக்கு சனி பகவான் அவரது ராசிக்குள்ளே இருக்கார். அதாவது சனி பகவான் வந்து தனுஷ ராசிக்குள்ளே இருக்கார். அந்த நிலையில் வந்து தனுஷ ராசிக்காரங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப மந்த நிலைங்க. எதுலேயுமே ஒரு சுறுசுறுப்பே இருக்காது, சுத்தமாக மந்தத்தன்மை. அதாவது சோர்வு படைச்சவங்கன்னு சொல்கிற மாதிரி ஒரு நேர காலமாக இருக்கும். அதாவது எந்த வேலையும் வந்து சுறுசுறுப்பாக இருக்க மாட்டேங்க. சுற்றி இருக்கிறவங்க வந்து டல்லாக உங்களை வந்து என்னப்பா உக்காந்துட்டே இருக்க, அந்த வேலையை பார்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைப்பு நிச்சயமாக அந்த ஜூன் மாதத்தில் வரும். ஏன்னா உங்களுடைய சுறுசுறுப்புக்கு ஒரு தடங்கள் தான், சுத்தமாக சுணக்கமாக தான் போவோம். எந்த ஒரு வேலையும் சுறுசுறுப்பாக செயல்பட முடியாது. அதேமாதிரி சில வேலைகளை நீங்கள் முடிவெடுத்து செயல்படுத்துறதுக்கு ரொம்ப நாளாக ஒரு மாதிரி இருக்கும், சுறுசுறுப்பாக அந்த வேலையும் வெற்றி கிடைக்காது. அதேமாதிரி பண வருவாயில் சில தடங்கல்கள் ஏற்படும். உங்களுடைய திறமையை சோதிக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த ஜூன் மாதம் நிச்சயம் இருக்கும். நீங்கள் வந்து எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னா, குடும்பத்தில் கருத்து வேறுபாடு அதிகரிக்கும். அதை தவிர்த்து கொண்டு உங்களால் விட்டு கொடுத்து போக முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுத்து போங்க. அது ரொம்ப ரொம்ப தேவையான ஒன்று. நீங்கள் எவ்வளோ எச்சரிக்கையாக எந்த விஷயமா இருந்தாலும் சரிங்க, உதாரணத்துக்கு நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்கன்னா கூட அந்த இடத்துல வந்து எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா எதனா ஒரு விஷயம் அவர்கள் தவறாக பேசி நீங்கள் பதிலுக்கு தவறாக பேசுறது கூடாது. அவங்க பேசினா கூட பரவாயில்ல, விட்டுட்டு வந்துடுங்க. அது நல்லதான ஒரு விஷயம். அதனால் தனுஷ ராசிக்காரங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம் அனைத்துமே தான். எந்த விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படுறது நல்லது. மூன்றாவதாக பார்க்கக்கூடிய ராசி வந்து மீன ராசிங்க. மீன ராசிக்காரங்களுக்கு இப்போதைக்கு பண பிரச்சனை வந்து ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்குது. அது வந்து ஜூன் மாதத்தில் இறுதி, அதாவது முடிவு காலத்தில் தான், அந்த மாதம் முடிவில் தான் கொஞ்சம் அவங்களுக்கு ரிலீஃப் ஆகும், அதாவது ஃப்ரீ ஆகக்கூடிய ஒரு காலகட்டம். அது வரல வந்து ஒரு ப்ரெஷர் தான், காசுனால் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழலில் தான் மீன ராசிக்காரங்க இருக்காங்க. பட் அதே சமயத்தில் இவங்க வந்து ஒருத்தவங்க கஷ்டம்னு வந்து நின்னால் இவங்க கஷ்டத்தை பொருட்படுத்தாமல் உதவக்கூடிய ஒரு மனம் படைத்தவங்க தான் இந்த மீன ராசிக்காரங்க. அதனால் உங்களுக்கு எப்போ செய்த புண்ணியங்கள் வந்து இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு நன்மையை அளிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த ஜூன் மாதத்தில் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் வந்து அடுத்தவங்களுக்காக ஓடி உழைக்கிறது, அதாவது அடுத்தவங்க சொன்னாங்க ஒரு பேச்சுக்கு சொல்கிறாங்க ஒரு வேலையிடுறாங்கன்னா கொஞ்சம் அதெல்லாம் நிதானம் தேவைங்க, எச்சரிக்கையாகவும் இருங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு பிரச்சனைகளை எழுத்து விடக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் நிச்சயமாக இருக்குது. சில பிரச்சனைகள் நீங்களே எவ்வளோ தான் ஒதுங்கி போனாலும் சரி, உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலமாக இந்த ஜூன் மாதம் இருக்குது. நீங்கள் எவ்வளோ தான் ஓடி ஓடி ஒதுங்கினாலும் சரி, பிரச்சனைகள் தேடி வந்து உங்கள் முன்னாடி நிற்கும். அது உங்களுடைய கிரக அமைப்பு இப்போதைக்கு அப்படி தான் இருக்குது. அதனால் எச்சரிக்கையாக இருங்க. பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்க்க வேண்டிய ஒரு காலமாக இருக்குது. இந்த மூன்று ராசிக்காரங்களும் அனைத்து விஷயத்திலும் எச்சரிக்கையாக இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்குங்க. அதுவும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயம் வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனைகள்லாம் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. அதனால் அந்த விஷயத்தில் வந்து எச்சரிக்கையாக இருங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்ச விஷயங்களை மட்டும் செய்யுங்க, முடியாததற்கு மூச்சு பிடிச்சிக்கிட்டு உழைக்கிறத விட்டுடுங்க. ஏன்னா நீங்கள் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் சரி, சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்காத ஒரு காலமாக தான் இருக்குது. இவ்வளோ நாளாகவே அதை அனுபவிச்சுட்ருக்காங்க. பட் அதெல்லாம் இருந்தாலும்
இந்த ஜூன் மாதத்தில் அனைத்து விஷயங்களிலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மூன்று ராசி இது தான். அவசியம் எச்சரிக்கை தேவை. இதே மாதிரி நீங்கள் எச்சரிக்கையாக செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான தடங்களோ பிரச்சனைகளோ அதெல்லாம் இருக்காது. குடும்பத்திலும் ஓரளவுக்கு மகிழ்ச்சிகள் இருக்கும். எச்சரிக்கையை கொஞ்சம் மிஸ் பண்ணி, அதாவது ஏதோ அப்படின்ற மாதிரி விட்டுட்டிங்கனாவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் அனைத்து விஷயத்திலும் எச்சரிக்கையாக இருங்க. கண்டிப்பாக இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு சாதகமாக அமையிறதுக்கு நான் கடவுளிடம் வேண்டிக் கொள்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தம் புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாத பார்க்க முடியும். ஹாய் ஃப்ரெண்ட், நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ ஜூன் மாதம் இந்த மூன்று ராசிகள் எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம்.